கடந்த ஜூலை மாதம் கடற்கரை கிராமத்தில் இருந்து இரண்டு விசைப்படகு மூலமாக 22 பேர் வந்து மீன்பிடித்து சென்றார்கள். இந்த மீன்பிடித்து வந்து செய்யும் போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சொல்லி இலங்கை கடற்படையினரான கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. இந்த 2 விசைப்படகும் 22 பேர்கள். இது சமயமாக நாங்கள் மறுநாளே வந்து எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், ஏடிஜேடி எல்லாருக்குமே வந்து மனு கொடுத்து எங்களுடைய மீனவர்களை மீட்டுட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து குடும்ப குடும்பமாக சென்று நாங்கள் வந்து மனு கொடுத்துருந்தோம். அவங்களும் எங்களுக்கு நம்பிக்கையாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய விசைப்படங்களையும் மீனவர்களையும் நம்ம கவர்மெண்ட் வந்து அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு பேசி நம்ம எடுத்து தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி விட்டுருந்தாங்க. நம்பிக்கை அடிப்படையில் அங்கே எந்த விதமான போராட்டமும் முன்னெடுக்காமல் அமைதியாக மனு கொடுத்து மனு கொடுத்து. ஆனால் கடந்த செப்டம்பர் மாதம் 3 எங்களுக்கு ஒரு பேர் இடையாக இடையாக நாங்கள் வந்தது என்னென்னா, அந்த 22 பேரில் 12 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதமும் 6 சிறை தண்டனையும் வழங்குறதாக இலங்கை நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்தது. இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். அப்போது மீண்டும் வந்து நாங்கள் வந்து 4 திரும்பவும் இதே போல் மனு கொடுக்க இந்த மாதிரி சந்தித்து பேசுகிறேன். அதாவது அதிகாரி அரசு அதிகாரிகளையும் அமைச்சர் குடும்பத்திலையும் பற்றி பேசும்போது மீண்டும் அவங்க எங்களுக்கு சொன்னேன்னா, ஆனால் கடந்து கண்டிப்பாக அந்த 22 நிமிடங்களையும் வீட்டு தருவோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் வாக்குறுதி கொடுக்கல. நேற்று வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான வாக்குறுதி கொடுக்காததுனால நாளைக்கு 10 மீண்டும் வந்து இருக்கக்கூடிய 22 பேரில் 10 பேருக்கு வந்து நாளைக்கு தீர்ப்பு சொல்கிறதாக இலங்கை நீதிமன்றத்தில். இந்த 10 பேருக்கான நீதிமன்ற தீர்ப்பு வந்து எப்படி இருக்கும், மீண்டும் அபராதமாக இருக்குமா, சிறைத்தலைமையாக இருக்குமா, விசைப்படைகளை தருவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குரியாது. எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் மத்திய மாநில அரசுகள் இது பற்றி விவரமாக பேசி எங்களுக்கு வந்து எங்கள் மீது விட்டு தரணும்னு சொல்கிறதுக்காக அவங்களுடைய கவனத்தை எங்கள் பக்கம் ஈர்க்கிற விதமாக இன்னைக்கு உண்ணாவிரதம் கடையடைப்பு வேலை நிறுத்தம்னு சொல்லி தமிழ்நாடு கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து சேர்ந்து இன்னைக்கு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுருக்கோம். இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டியது ஒன்றே ஒன்று, அந்த 2 விசைப்படங்களையும் 22 பேருங்களையும் எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இந்த உண்ணாவிரதம் வந்து எந்த மாதிரி வெற்றி பெறும் அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளின் காதுகளுக்கு செவிகளுக்கு 8 வகையை எட்டி எங்களுக்காக பேசினாங்கன்னா, பறந்து பேசும்போது எங்களுக்கு அதனுடைய வாய்ப்புடைய வாய்ப்பாக 2 விசைப்படங்களும் 22 வந்தாங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதமும் கடையிறப்பும் இல்லை.